வணக்கம், வெல்கம் டு திருமதி செல்வம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி முட்டைக்கோஸ் வடை, இல்லைனா மசாலா வடை. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 200 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த வாஷ் பண்ணதை தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா வடை மாவு நல்லா இருக்காது, நம்ம வடையும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கிறேன். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு பருப்பை நான் வடிகட்டிடுறேன். இந்த பருப்பை வந்து நம்ம சின்ன மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப். இதுக்கு மசால் வடையை பொறுத்த மட்டில் நீங்கள் சின்ன ஜாரில் அரைச்சி பாருங்கள், வடை ஒன்று போல் மாவு அரையும், அதனால் வடை வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா ஒன்று பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் நல்லா அரைப்பட்டுரும், சரியாக இருக்காது. இதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த மிக்சியில் இஞ்சி வந்து 1 இன்ச் துண்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து கொரோனா சீசன்றதுனால டெய்லி நம்ம ஃபுட்டில் இஞ்சி சேர்த்துக்கிறது நல்லது. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கூட கொடுக்குது. இது கூட 2 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி இது கூட நம்ம பச்சை மிளகா வேற சேர்ப்போம். ஸோ காரம் ஜாஸ்தி ஆகாமல் அதுக்கு பார்த்து தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த கழுவி வச்சிருக்கிற பருப்பில் இருந்து நான் கொஞ்சம் போல் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் செப்பரேட்டாக. இது எதுக்காகனா, நம்ம மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் முழு பருப்பு இருக்கும் வடையில், அதுக்காக இதை வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைக்கலாம். இதில் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த ஜாரில் அதோடய பிளேடு முங்குற அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு போடுங்க. அப்போ தான் மிக்சி வந்து ஒன்று போல் அரைக்கும். அதனால் உங்களுக்கு குறை குறைன்னு ஒன்று போல் ஒரே ஸ்ட்ரக்சரில் மாவு கிடைக்கும். அதே மாதிரி 3 பல்சஸ் மட்டும் கொடுங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி இன்னும் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுங்க. கண்டினியூஸாக மிக்சியை ஓட விடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 1 பல்ஸ் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மாவை அரைச்சிட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்க. இந்த அரைச்ச மாவோட இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு. நான் வந்து இந்த இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தங்க சோம்பை வந்து பருப்போட சேர்த்து அரைப்பாங்க. நான் வந்து நேராகவே பருப்போட சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து பசங்க வாயில் பட்டால் கூட கடிப்பட்டால் கூட அது வந்து உரைப்பு இருக்காது. இதை எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலந்து விட்ட மாவோட நான் வந்து கேபேஜ் கட் பண்ணி சிறுசு சிறுசாக வச்சுருக்கிறேன். இந்த கேபேஜ் வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ இதில் வந்து ஆனியன் சேர்க்கக்கூடாது, கேபேஜ் மட்டும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு வடை செய்ய முடியாதவங்க இந்த கேபேஜ் போட்டு செஞ்சுக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் கேபேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு போடுறேன். மாவு மேலே வந்துருச்சு, ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நான் வடையை தட்டி போடுறேன். இந்த ஆமை வடைக்கு முதல்ல நீங்கள் தீயை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறமா எல்லா வடையும் போட்டதுக்கப்புறமா சிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ள மாவு வேகும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க முட்டைக்கோஸ் வந்து கரியாது. இப்போ நான் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு தட்டி காட்டுறேன். பால் பண்ணி அதை வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாட் பண்ண வடையை எண்ணெயில் போடுறேன். திருப்பி நீங்கள் வடை தட்டுறப்போ அந்த கவரை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி பால் வச்சு தட்டணும். எல்லா வடையும் இதே மாதிரி போட்டுக்கோங்க.
வடை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அது வந்து கோல்டன் ப்ரௌனாக, அதாவது ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட வடை ப்ரௌன் ஆயிடுச்சு, அதை எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா வடையும் ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். நம்ம வடை வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம பொறிச்சு எடுத்த வடையை கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க, அடுத்த பேட்ச் வடையை போட்டுருங்க. அப்புறமா இது கொஞ்சம் நேரம் கழித்து ஆறி இருக்கும். அந்த ஆறின வடையை எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வடை. இப்போ வந்து நான் போட்ட வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து ஒரு பேப்பரில் வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எனக்கு வடை ஆறிடுச்சு, நான் எண்ணெயில் அதை போடுறேன். ஜஸ்ட் 1 மினிட் தான் போட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துருங்க. உங்கள் வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனாக இருக்குது. சூப்பரான கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு, கேபேஜ் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.